வந்து இந்த புரட்சிகளை அம்மாவால் மறைக்கு பிறகு இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பல்வேறு தேர்தல்களை சந்தித்திருக்கின்றது. குறிப்பாக கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு சிறந்த பிரதமர் நாட்டில் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாஜகவோடு இணைந்து நாங்கள் தேர்தலை சந்தித்தோம். இங்கே தமிழகத்தில் மாறுபட்ட தீர்ப்பு கிடைத்தாலும் கூட ஆனால் பல லட்சக்கணக்கான வாக்காளர்கள் மாண்பு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக வர வேண்டும் என்று வாக்களித்தார்கள். அவ்வளோ வாக்குகள் கிடைத்தது என்று சொன்னால் அது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி சேர்ந்த காரணத்தினால்தான். நாங்கள் இடங்களை பெறாமல் இருந்திருக்கலாம், ஆனால் சதவீத வாக்குகளை பெற்றோம். அந்த வகையில் அந்த கூட்டணியை ஆனால் எடப்பாடியார் தலைமையில் பாஜக எங்களோடு இணைந்து தேர்தலை சந்தித்தது. அதற்கு பிறகு பல்வேறு தேர்தல்கள், அதுக்கு பிறகு நகர்ப்புற உள்ளாட்சி மன்ற தேர்தல் வந்த நேரத்தில் இது இடங்கள் உடன்பாடு ஏற்படவில்லை என்று சொல்லி இதே மரியாதைக்குரிய இதே அண்ணாமலை அவர்கள் தான் நாங்கள் தனித்து போட்டிடுவோம் என்று சொன்னார்கள். தனித்து போட்டியிட்ட பிறகு அவர்கள் பலத்தை அவர்கள் தெரிந்து கொண்டார்கள். தெரிந்து கொண்ட பிறகு அதற்கு பிறகு நடைபெற்ற தேர்தலில் நாங்கள் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் கூட்டணி என்று நிலைப்பாட்டுக்கு வந்தார்கள். நாங்களும் அதில் எந்த விதமான மாற்றுக்கருத்துக்கு இருந்திராமல் ஏற்கனவே கூட்டணியில் இருந்தவர்கள் தான் என்ற நிலைப்பாட்டில் தேர்தலை சந்தித்தோம். இப்பொழுது கூட ஈரோடு கிழக்கு தேர்தலில் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் நடைபெற்ற தேர்தலில் நாங்கள் அண்ணன் எடப்பாடி அவர்கள் முதன் முதலாக நாங்கள் போட்டியிடுவது உறுதி என்ற நிலைப்பாட்டை முதல்ல தெளிவாக தெரிவித்து விட்டார்கள். அதற்கு அந்த இடத்துல போட்டியிட்ட தமாகவுடைய தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஐயா ஜி கே வாசன் அவர்கள் பெருந்தன்மையோடு இடைத்தேர்தலில் ஆளுகின்ற சக்தியை, அராஜக சக்தியை, எதாச்சாரிய சக்தியை, பாசி சக்தியை எதிர்த்து போட்டியிட வேண்டும் என்றால் முடியும் என்றால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போட்டியிட்டாலும் சரியாக இருக்கும், எனவே அவர்களுக்கு நாங்கள் வாய்ப்பை தருவோம் என்று பெருந்தன்மையோடு விட்டு கொடுத்தார்கள். அதற்கு பிறகு பல நாள் யோசனைக்கு பிறகு உடனடியாக தெரிவிக்கவில்லை அண்ணாமலை அவர்கள். சில நாள் கழித்து நாங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இரட்டை சின்னமெல்லாம் எங்களுக்குள்ள மெஜாரிட்டியின் அடிப்படையில் இரட்டை சின்னம் தார்மீக அடிப்படையில் எங்களுக்கு கிடைத்தது. ஆனால் எடப்பாடியோட தலைமையில் உள்ள வேட்பாளருக்கு சின்னம் ஒதுக்கப்பட்டது. அதற்கு பிறகு அண்ணாமலை அவர்கள் பாஜகவும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆதரவு அளிக்கின்றது, அதை நாங்கள் வரவேற்றோம். அவர் இரண்டு நாட்கள் வந்து எங்கள் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். இந்த நிலைப்பாட்டில் தான் இன்றைக்கு கூட்டணியில் தான் இருக்கின்றோம். இதில் எந்த மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை. ஆனால் தேவையில்லாமல் அரசியலில் தேவையில்லாமல் மட்டுமல்லாமல் ஒரு பதட்டத்தோடு அண்ணாமலை அவர்கள் ஏன் இப்படி செயல்படுகிறார் என்பது விந்தையாக வேடிக்கையாக இருக்கின்றது. ஒரு பாஜகவோ எந்த கட்சியிலோ ஒருவர் இருக்கின்றார் சொன்னால், ஒரு நிர்வாகி இருக்கின்றார் சொன்னால், ஏதோ ஒரு கருத்தின் காரணமாக அந்த கட்சியில் ஏற்பட்ட முரண்பாடோ இல்லை என்றால் அந்த தலைவரோடு ஏதோ கருத்து வேறுபாடோ அண்ணாமலை மீது கூட அவர் கருத்து வேறோடு இருந்திருக்கலாம். இந்த காயத்ரி ரகுராம் போன்றவர்கள்லாம் பகிரங்கமாக வெளிப்படையாக சொல்லிவிட்டு நாங்கள் பாஜக விட்டு கொள்கை பிடிக்காமல் செல்லவில்லை, அண்ணாமலை செயல்பாடு பிடிக்காமல் சென்று விட்டோம் என்று சொன்னார். அது அந்த நேரத்தில் இது அண்ணாமலை என்ன யாரால் தான் என்ன செய்ய முடியும்? அவருடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு, தனிப்பட்ட விருப்பு ஒரு மனிதனுடைய விருப்பு வெறுப்பின் அடிப்படையில் அவர் எந்த இடத்துலையும் சேரலாம், அரசியலில் இருக்கவங்க எந்த கட்சிக்கு போகலாம், இதுதான் போயிருக்காங்க. அந்த வகையில் தான் இன்றைக்கி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் நாங்கள் கூட்டணியில் இருந்த நேரத்தில் கூட முன்னாள் அமைச்சர் நயனார் நாயகன் போன்றவர் சேர்ந்தார்கள். நாங்கள் அவருடைய விருப்பம், தனிப்பட்டவருடைய விருப்பம் என்பது எந்த எதிர்வினையும் நாங்கள் காட்டலை. இது சகஜமான ஒன்று என்பது நாங்கள் பழகி போனோம். நாங்கள் அரசியலில் பக்குவப்பட்டவர்கள், எனவே இதை நாங்கள் பெரிதாக எடுத்துக்கவில்லை. அதே போல தான் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சோழவந்தான் தொகுதியில் எம்எல்ஏவாக மாணிக்கம் அவர்கள் 2021 வரைக்கும் சட்டமன்ற உறுப்பினர் இருந்தார். 21 தேர்தலில் போட்டி போட்டார். வெற்றி வாய்ப்பு இருந்த உடனே அவர் யாரோடு கருத்து வரோடா தெரியவில்லை. அதிமுக எனக்கு அதிமுகலேருந்து நான் வெளியேறேன், கனத்த இதயத்தோடு வெளியேறேன் சொல்லி இதே அண்ணாமலை அவருடைய தலைமையில் கட்சியில் இணைந்தார். அதையும் நாங்கள் ஒரு பொருட்டாக எடுக்கவில்லை. ஏன்னு சொன்னால் அவருடைய ஒவ்வொருடைய தனிப்பட்ட விருப்பம் அவர் எங்கே எந்த கட்சிக்கு சென்றாலும் அதுக்கு தடை போட முடியாது. அதே போல தான் இன்றைக்கி நிர்மல்குமார் ஐடிவிங்குடைய மாநில தலைவர் பாஜகவிலிருந்து வெளியேறுகிறார். அவர் என்ன காரணத்துக்காக வெளியேறுகிறார், வெளியேறினார் என்று அவர் தான் அது வெளிப்படையாக சொல்ல வேண்டும். ஒருவேளை பாஜகவோட கொள்கை முரண்பாடா அல்லது அண்ணாமலையோடு கருத்து வேறுபாடா என்ற ஏதோ காரணத்தினால அவர் வெளியேறுகின்றார். வெளியேறிய பிறகு ஒரு இடத்தை தேர்வு செய்கிறார். அரசியல் செய்வதற்கு தமிழகத்திலே மக்கள் பணியாற்றுவதற்கு சரியான கட்சி என்று சொன்னால் அதிமுக, தகுதியான தலைவர் என்று சொன்னால் அண்ணன் எடப்பாடியார் தான். எனவே அவருடைய தலைமையில் இணைய வேண்டும் என்ற வழியே வருகின்றார். நாங்கள் சென்று அவரை அழைக்கவில்லை. அப்போ வந்து சேர்கின்ற நேரத்தில் யாராவது வந்து எந்த கட்சியும் வந்து சேர்ந்தால் சேர்ப்பது தான் வழக்கமான நடைமுறை, அவன் சேர்த்து கொண்டான். இப்போ ஒருவேளை அண்ணாமலை அவர் சொல்கிறார், நாங்கள் ஒருவேளை அவரை சேர்க்க மறுத்திருந்தால் அவர் திமுகவில் போய் சேர்ந்திருந்தால் அண்ணாமலை என்ன செய்வார்? ஆக இந்த சேர் அவர் ஒரு ஏதோ அவரை பிடிக்காமல் வந்துட்டார், போயிட்டார். நம்மளை விட்டு எங்கிருந்தாலும் வாழ்க என்று சொன்னார். நேற்று எங்கிருந்தாலும் வாழ்க என்று அந்த கருத்து பதிவு செய்தார். அப்போ நல்ல வேலை அரசியலில் அவர் பக்குவப்பட்டவர்,
மெச்சூரிட்டி உள்ளவர் என்று நினைத்தோம். ஆனால் அதுக்கு பிறகு இன்றைக்கி என்ன பதட்டம் எது, இந்த பதட்டத்தின் காரணம் தான் எங்களுக்கு தெரியலை. வேறு அண்ணாமலை அவர்களுக்கு ஐடி விங்கியுடைய மாநில தலைவர் நிர்மல்குமார் அவர்கள் என்ன அவர்களுக்குள்ள என்ன ரகசியமோ தெரியவில்லை. எந்த ரகசியத்தை அவர் சொல்லுவார் என்று இவர் பயப்படுகிறாரோ, பயமும் இந்த பதற்றமும் அண்ணாமலை அவர்களுக்கு எதற்கு என்று எங்களுக்கு தெரியவில்லை. இதற்கு அண்ணாமலை அவர்கள் தான் தெளிவாக பதில் சொல்ல வேண்டும். இன்னொன்று சொல்லியிருக்கின்றார் அண்ணாமலை அவர்கள், நான் ஒவ்வொரு வினைக்கு எதிர்வினை ஆற்றுவேன் என்று. நன்றாக ஆற்றட்டும். அவர் ஆற்ற வேண்டிய இடமே திமுக எதிர்த்து, திமுக ஆட்சி எதிர்த்து. இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய 70வது பிறந்த நாளில் அகில இந்தியில் உள்ள கட்சி தலைவர்கள்லாம் அழைத்து வந்து பாஜகவுக்கு எதிராக வலுவான கூட்டணி அமைக்க வேண்டும் என்ற வெளிப்படைத்தன்மையோடு பேசியிருக்கின்றார். அதை விட ஒரு கருத்தை சொல்லியிருக்கின்றார், யார் பிரதமராக வர வேண்டும் என்பதை விட யார் பிரதமராக வரக்கூடாது என்ற கருத்தை பதிவிறுத்திருக்கின்றார். இதற்கெல்லாம் இன்றைக்கு அண்ணாமலை என்ன எதிர்வினை ஆற்றியிருக்கின்றார்? இன்னும் சொல்லப்போனால் திமுக அரசு தான் இந்தியாவிலேயே மத்திய அரசை ஒன்றிய அரசு என்று கொச்சைப்படுத்தி இன்றைக்கு நாள்தோறும் பேசி வருகின்றார்கள். சட்டமன்றத்திலையும் பேசுகின்றார்கள், மக்கள் மன்றத்திலையும் பேசுகின்றார்கள். இதற்கு என்ன எதிர்வினை ஆற்றி அவர்கள் எதை தடுக்க என்ன முடிந்தது, என்ன சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்க முடிந்தது? இதையெல்லாம் செய்யாமல் சும்மா வாய்ச்சொல்லில் வேறு நடி என்ற பாரதியார் சொன்னது போல் மீடியாவிலும் பத்திரிகைகளையும் பேசி கட்சியை வளர்க்க முடியாது. அதிமுகவை எதிர்த்து அரசியல் செய்வதற்கு என்பது அது காணல் நீராகத்தான் அவர்கள் முடியும். அதிமுக இன்றைக்கும் பாஜக கூட்டணியில் தான் இருக்கும், அதில் எந்த மாற்றுப்பட்ட கருத்துக்கும் இல்லை. இன்றைக்கு வரைக்கும் இந்த நிமிடம் வரைக்கும் நான் கூட்டணியில் தான் இருக்கோம். இந்த கூட்டணியை எரி செய்ய வேண்டியது அண்ணாமலை இல்லை. இந்த அண்ணாமலை போவார், நாளைக்கு இன்னொரு தலைவர் வருவார் பாஜகவுக்கு. இது சகஜம். ஏன்னா மாநில கட்சி தான், நாங்கள் இங்கே கொள்கை முடிவை நாங்கள் எடுக்க முடியும். இவங்களாம் தேசிய கட்சி. இந்த முடிவை எடுக்க வேண்டிய யாருன்னா அங்கே டெல்லியில் தலைநகர் டெல்லியில் இருந்தால் முடிவு எடுக்கப்படும். பிஜேபியில் நாளைக்கு அண்ணாமலை தலைவர் இல்லைன்னா இன்னொருத்தர் அந்த இடத்துக்கு வரப்போகிறார். ஆக கூட்டணியை பற்றி முடிவெடுக்க வேண்டியது மாண்பு பாரத பிரதமர்களும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, ஜேபி நட்டா அதனுடைய கட்சியுடைய தலைவர் இவர்கள் தான் முடிவெடுக்க வேண்டும் என்பதால் அண்ணாமலை அல்ல. இது எந்த அவர்களுக்கு தெரியும். அனைத்து தமிழகத்தில் வலுவான கட்சி அது. யாருடன் கூட்டணி சேர்ந்தால் நாம் கரையேறுவோம், கரை சேருவோம் என்பதெல்லாம் பாஜகவுக்கு, பாஜக தலைமைக்கு தெரியும். எனவே அவர்கள் எந்த நல்ல முடிவை எடுப்பார்கள், நல்ல முடிவோடு தான் இன்றைக்கும் கூட்டணியில் இருக்கின்றார்கள். ஆனால் அண்ணாமலை அவர்கள் எதற்கு இந்த பதற்றம் பயம் என்பதை தெளிவுபடுத்த வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கை, எங்களுடைய கோரிக்கை. அது மட்டும் இல்லை, இது சம்பந்தமாக கோவில்பட்டியில் ஒரு சிறிய ஏதோ ஒரு சம்பவம் அசம்பவம் தேவையில்லாமல் ஒரு கீழ்த்தரமான அநாகரிகமான செயலை சில பேர் செய்திருக்கிறார்கள். அவர்கள் சில பேர் அரசியலில், இப்போ அந்த படத்தை நீங்கள் பார்த்தாலே தெரியும், அவங்க அரசியல்வாதி போல தெரியல, அரசியலில் பக்குவப்படாதவர்கள். இன்னும் சொல்லப்போனால் ஒரு அரைவேக்கட்டுத்தனமான காரியத்தை செய்திருக்கின்றார்கள். அதற்கு பிஜேபியில் உள்ள பாஜகவுடைய மாநில தலைவர்கள், மாநில பொறுப்பில் உள்ளவர்களாக என்னுடைய தொடர்பு உண்டு, இதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை என்ற கருத்தை சொல்லியிருக்கின்றார்கள். ஆனால் இந்த கருத்தை முதலில் சொல்ல வேண்டியவர் யார் என்று சொன்னால் மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்கள் இதற்குள்ளாக இந்த சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்திருக்க வேண்டும். கண்டனத்தை தெரிவிப்பதோடு மட்டுமில்லாமல் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதுவரை எடுக்கவில்லை, எடுக்கிறாரா என்று பொறுத்திருந்து பார்ப்போம். அவர்கள் மீது இன்றைக்கு வழக்கு பதிவு செய்யப்பட்டு இன்றைக்கு கைது செய்திருக்கிறார்கள் என்ற தகவல் வந்திருக்கின்றது. நாங்களும் முறைப்படி நாங்கள் புகாரை அளித்திருக்கின்றோம். என்றால் இன்றைக்கு மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தலைவராக, தமிழகத்தில் மிக பெருந்தலைவராக, அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற மாபெரும் மக்கள் இயக்கத்தில் இன்றைக்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மாவுக்கு பிறகு மூன்றாவது அத்தியாயமாக அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இன்றைக்கு கழகத்தினுடைய இடைக்கால பொதுச்சார் விரைவில் பொதுச்செயலாளர் என்ற நிலையிலே வர இருக்கின்றவர், இன்றைக்கு மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவராக இருக்கின்றவரை ஒரு அநாகரிகமான செயலில் ஈடுபட்டிருக்கின்றார். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அவர் ஒருவேளை இதில் கண்டிக்கவில்லை என்றால், நடவடிக்கைகளை எடுக்கவில்லை என்றால், அந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர்களைப் போல அண்ணாமலை அவர்கள் அரசியலில் பக்குவப்படவில்லை என்பதைத்தான் காட்டும் என்பதை நான் இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன்.